ஒருவருக்கு ஒரு பதவி, குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே தேர்தல் டிக்கெட், மத்தியிலும் மாநில வாரியாகவும் அரசியல் குழு. தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருக்கும் காங்கிரசிற்கு புத்துயிரூட்டும் சீர்திருத்த நடவடிக்கைகள் அறிவிப்பு. இரண்டாயிரத்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக பணிக்குழு அமைக்க காங்கிரஸ் திட்டம். கட்சியின் உட்கட்டமைப்பு, தேர்தல் வியூகம், கூட்டணி போன்றவற்றில் கவனம் செலுத்தும் எனவும் அறிவிப்பு. அக்டோபர் 2 நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் மக்களை நேரடியாக சந்திக்கும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாத யாத்திரை நடக்கும் என்று சோனியா காந்தி அறிவிப்பு. பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கும் சித்தாந்த வல்லமை மிக்க கட்சி காங்கிரஸ் மட்டுமே என்று ராகுல் காந்தி பேச்சு. மக்களுடனான நேரடி தொடர்பை மீட்டெடுப்பதே வெற்றிக்கான வழி எனவும் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. தஞ்சை கல்யாண சுந்தரம், கே ஆர் என் ராஜேஷ்குமார், கிரிராஜன் ஆகியவர்கள் போட்டி. மாநிலங்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஓரிடம் ஒதுக்கீடு. 4 இடங்களில் வெற்றி பெறும் வாய்ப்புள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைக்கும் 2 இடங்களில் யார் யாருக்கு வாய்ப்பு? முக்கிய நிர்வாகிகள் நெருக்கடியால் பன்னீர் பழனிசாமி ஆகிய இருவரும் முடிவெடுக்க முடியாமல் திணறல். கல்குவாரியில் 300 அடி ஆழத்தில் சிக்கியுள்ள மேலும் 3 பேர் நிலை தெரியாமல் உறவினர்கள் பரிதவிப்பு. சரிந்து விழுந்த பாறைகளின் குவியலுக்குள் சிக்கியிருப்பதால் மீட்பதில் சிக்கல். அரக்கோணத்தில் இருந்து நெல்லைக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைகிறது. விபத்து நேரிட்ட கல்குவாரியை இரவில் அடைந்ததுமே மீட்புப் பணியை தொடங்குவார்கள். பதினெட்டாம் நூற்றாண்டில் குமரையில் பிறந்து அற்புதங்கள் பல புரிந்த தேவசகாயம் புனிதரானார். வாட்டிக்கனில் நடந்த நிகழ்ச்சியில் புனிதர் பட்டம் வழங்கினார் போப் பிரான்சிஸ். For the honor of the Blessed Trinity, the exaltation of the Catholic faith, and the increase of the Christian life. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமை வீடமான வாட்டிகன் தேவாலயத்தில் ஒலித்த தமிழ்தாய் வாழ்த்து. தேவசகாயத்திற்கு புனிதர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் கௌரவம். தாமஸ் கோப்பையை முதல் முறையாக வென்று இந்திய பேட்மிண்டன் அணி வரலாற்று சாதனை. 14 முறை சாம்பியன் பட்டம் வென்ற இந்தோனேஷியாவை இறுதிப் போட்டியில் சாய்த்து அசத்தல். தாமஸ் கோப்பையை வென்ற இந்திய பேட்மிண்டன் அணிக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் வாழ்த்து. ஒன்றிய அரசு சார்பில் 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிப்பு. ஓர் 1000 சாதனைகளை நோக்கி ஓயாது உழைப்போம் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை 8 திக்கு முழங்கிடுவோம் எனவும் அழைப்பு. கும்மிடிப்பூண்டியில் திருமண மண்டபத்தில் லிப்ட் அறுந்து விழுந்து மாணவன் உயிரிழந்த விவகாரம். தலைமறைவான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகள் கைது செய்ய போலீசார் தீவிரம். தமிழ்நாட்டில் கொரோனா காலத்தில் பதிவு செய்யப்பட்ட 10 லட்சம் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்ய முடிவு. சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை தொடங்கியது காவல்துறை. தொடர் மழையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெலவரப்பள்ளி உள்ளிட்ட அணைகள் நிரம்பின. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு தண்டோரா மூலமாக வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழை எதிரொலியாக குற்றால அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர்.
அருவிகளில் குளித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். உதகையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு களை கட்டிய ரோஜா கண்காட்சி. விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழ்நாடு முழுவதும் கடற்கரைகள், அருவிகள், நீர்நிலைகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை தினம் என்பதால் மக்கள் குடும்பத்துடன் சென்று மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை. மணப்பாறையில் நடந்த பால்குட ஊர்வலத்தில் ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்ட பக்தர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கிடையே ஆம்புலன்ஸ் கடந்து சென்றது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தமிழ்நாட்டில் இருந்து மிளகாய்வற்றல் ஏற்றுமதி பாதிப்பு. கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பிற்கும் மிளகாய் தேங்கியிருப்பதால் விவசாயிகள் கவலை. IPL தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிட்ட குஜராத் அணிக்கு மேலும் ஒரு வெற்றி. சென்னை அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் தோற்கடித்து அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.